Hello friends, welcome to my channel. In this video, we will talk about mushroom pulao. This is a very easy recipe. Let's talk about mushroom pulao in the video. We will add 200g of mushroom, 100g of beans, 100g of carrot, 100g of goose. We will cut all the small pieces and cut them. கூடவே 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி 10 நிமிஷம் போல ஊற வச்சி தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கங்க. 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இல 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு குக்கர் வச்சி அதல 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் 1 பை 1 ஆ சேர்த்துறலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, 2 பிரியாணி இல, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூடவோ குறச்சலோ ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்ப வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ 1 பை 1 நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸ், கேரட், கோஸ் மூணையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் 2-3 நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புலாவில் நான் காரத்துக்காக பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசி இது கூட ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறி அரிசி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக இது கூட 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வரைக்கும் குக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.